தொடர் மழை காரணமாக முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் 141 அடி எட்டியுள்ளது. தொடர்ந்து ஆற்றங்குறையர் மக்களுக்கு இரண்டாம் கட்ட வெள்ள எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் பீர் முகமதிடம் கேட்கலாம். வணக்கம் பீர் முகமது, தற்போது அங்கு இருக்கக்கூடிய கால நிலவரம் என்ன? அணையிலிருந்து தற்போது எவ்வளவு உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது? இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் மட்டுமில்லாமல் இடுக்கி மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா முல்லைப்பெரியார் அணை வந்து 141 அடி எட்டியுள்ளது. கடந்த 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 140 அடி எட்டியப்பே வந்து முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கேரள மற்றும் தமிழக பகுதியான தேனி மாவட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கேரள பகுதியில் பார்த்தீங்கன்னா வண்டி பெரியாறு, சாப்பூத்து, உப்புத்துறை இந்த கரையோர பகுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டாங்க. இப்போ தற்போது அணைக்கு நீர் வரத்து பார்த்தீங்கன்னா 3348 கனஅடி இருக்கு. இப்போ ரூல் கருங்கிற முறைப்படி இரண்டு மதங்கள் வழியாக கேரள பகுதிகளுக்கு வந்து 772 கனஅடி தண்ணீர் வந்து திறந்துவிடப்பட்டுள்ளது. பீர்மோ, தற்போது இந்த அணை திறப்பு காரணமாக தேனி மாவட்டம் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி பகுதியில் வெள்ள நிலவரம் எப்படி இருக்குது? அது குறித்தான தகவலை பதிவிடுங்க. இப்போ இந்த அணையில் வந்து 2300 கனஅடி தமிழக பகுதிக்கு வந்து திறந்துவிட்டுருக்காங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வைகை அணை வந்து முழு கொள்ளளவை எட்டு நிலையில் இருக்குது. தற்போது வைகை அணையில் பார்த்தீங்கன்னா 3500 கனஅடிக்கு மேலே வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இதனால் வைகை அணை கீழே பார்த்தீங்கன்னா தரைப்பாலம் வந்து முழுவதும் மூழ்கியுள்ளது. இதனால் ஆண்டிப்பட்டி பகுதியில் உள்ள கரையோர பகுதியில் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கையை விட்டு இப்போ பொதுப்பணித்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் இந்த ஆற்று பகுதியில் வந்து குளிப்பதற்கோ கால்நடைகளை வந்து இப்போ குளிப்பாட்டுவதற்கோ தடை விதித்துள்ளனர். இப்போ காவல்துறையினர் இப்பகுதியில் வந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் முல்லைப்பெரியாறு அணை பகுதியில் பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறையினர் இரவு பகலாக மழையின் அளவு மற்றும் அந்த 141 அடிய லெவலில் வந்து அணையை மெயின்டைன் பண்ணுறதுக்குண்டான வேலையை வந்து பொதுப்பணித்துறை இரவு பகலாக செய்து வருகின்றனர். பீர்முகம், தற்போது தமிழகத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தற்பொழுது இந்த தேனி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்து வருகிறதா? அங்க இருக்கக்கூடிய கால நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. இடுக்கி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சளவான மழைதான் வந்து பதிவாயிருக்கு. நேற்று மாலை பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் வந்து இடைவிடாத மழை, அதாவது 75 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து தேனி சராசரியாக வந்து மழை பதிவாயிருக்கு. கேரள இடுக்கி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் தான் வந்து முல்லைப்பெரியாறு நீர்பிடிப்பு பகுதி இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 16 மில்லிமீட்டர் மழை தான் பதிவாயிருக்கு. இருந்தாலுமே 142 அடி, அதாவது உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு உச்சகட்ட இதை வந்து பராமரிப்பதற்காக பொதுப்பணித்துறையினர் வந்து தற்போது தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பீர் முகமது, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி.